படம் நல்லா இருந்துச்சு பிரதர். பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறாங்க பிரதர். சரியா அடிச்சுக்கிறாங்கன்றதை விட ஸ்டார்டிங் சீன் அடிச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பி அடிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 ஃபைட் சீக்வன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு மேலேயே கூட இந்த படம் எங்கேயோ லேக் ஆன மாதிரி அவ்வளோவா தெரியல. கரெக்டாக அந்த 2.5 டைம் அந்த டியூரேஷனுக்குள்ள தான் இருந்துச்சு. அது சாங்ஸுமே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, கேரக்டருமே அவருக்கு நல்லா சூட் ஆச்சு. இதில் எதுவும் புதுசாக இல்லை, பட் ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் நம்ம எதிர்பார்ப்போம்ல. இதில் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கான்செப்ட் இல்லை, பட் ஆனால் படம் ஆரியாக்காக பார்க்கலாம். ஹீரோயின் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு செகண்ட் மூவியில் அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஒரு புதுசாக இருக்கு, முத்தையா டச் பண்ணாத டச் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஆரியாவுக்கு இந்த படம் பக்கா சூட் ஆயிருக்கு. நம்ம சிட்டி பாயா பார்த்துருக்கோம், சாக்லேட் பாயா பார்த்துருக்கோம், இதில் வந்து வில்லேஜ் ரக்கெட் பாயா இருக்காப்புல அடிச்சிட்டே இருக்காரு. கேஜிஎஃப் 3 உள்ள உட்காந்து பார்த்த மாதிரி இருக்கு, டொம்பு டொம்பு டொம்புன்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, அடிச்சிட்டே இருக்காப்புல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அடி கொடுக்காத தவிர வாங்க மாட்டுறாரு. கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ரெண்டு அடி வாங்குறாப்புல, அது மட்டும் லேக். மற்றபடி படம் வந்து ஒரு புதுசாக இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. படம் நடக்கிறத சொல்லியிருக்காங்க, இந்து முஸ்லீம் பாண்ட் ஆகட்டும் சில விஷயத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்காரு. அது எந்த லெவலில் டச் பண்ணுன்றதை தெரிஞ்சு கரெக்டாக டச் பண்ணியிருக்காரு. ஜிவி மியூசிக் மாதிரி தெரியல, எனக்கு தெரியல, ஏன்னா லைக் அவர் படத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதில் வந்து ஜிவின்றது வந்து நடுவில் ஒரு பாட்டு மட்டும் பாடுறாரு, அதில் தான் ஜிவி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்தளவுக்கு வந்து இல்லை, ஓகே படத்தோட ஒட்டி இருக்கு, பெருசாக பேசுகிற அளவுக்கு மியூசிக் இல்லை. இந்த ஃபைட் மட்டும் இல்லைனா படம் உட்காந்து பார்க்கலாம், பொறுமையாக பார்க்குறவங்க உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியும்.